வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரே பலம்பல்கள். ஐயோ, மறவர்களும் மாணிக்கமான ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட அமையலையே, இப்படிலாம் வந்து துரோகம் பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் இது பண்ணிட்டாங்களே, அது பண்ணிட்டாங்களே, அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ பதிவுகள். எடப்பாடி அவர்கள் கவுண்டர் ஜாதி பவரை காட்டிட்டார், அது இதுன்னு ஃபுல் இதை பற்றியே தான் போயிட்டுருக்கு. அதை விட இன்னொரு ஹெட்லைன் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது, தேவர் வேர்சஸ் கவுண்டர் அப்படின்னு. நல்லாயிருக்கு. நான் இந்த மாதிரிப்பட்ட தலைப்புகள் போட்டு பேசுகிறவங்க எல்லாருக்கும் ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் எரிச்சல் வரும் உங்களுக்கு, சரியா? அதாவது, மறவர் இனத்தின் மாணிக்கம் ஓபிஎஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்களே, மறவர் இனம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு, எந்த விஷயத்தில் அவர் வந்து தலையிட்டு அவர் வந்து பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்காரு? அந்த இனத்தை சார்ந்தவங்க எல்லோரும் டிஎன்டி அப்படிங்கிற இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அது மட்டும் இல்லாமல் இந்த இனத்தின் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றுக்கு அவர் குரல் கொடுத்துருக்காருங்கிற ஆதாரங்களை நீங்கள் காட்டிட்டு மறவர் இனத்தின் மாணிக்கமேனு பேசுங்கடா. டே, முதல்ல வந்து அவர் வந்து திராவிட கட்சிகள் சம்மந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். நீங்கள் எந்த கணக்கில் வந்து அவரை வந்து மறவர் குலத்தின் தலைவர் ரெஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அவருக்கு ஏன் எதிர்க்கட்சி தலைவர் பதவி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஒரு நிலைப்பாடோடு இருந்திருக்காரா? அப்போ எப்படி, நீங்கள் சிம்பிளாக ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள். அவர் மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ அவர் கூட வந்து நிற்கும், எத்தனை எம்எல்ஏ நிற்கும் பதில் சொல்ல முடியுமா உங்களால்? ஆனால் நாலே நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார் இவர், அவ்வளோதான். எவ்வளோ பேரை இன்றைக்கி தான் கூட வச்சுருக்காரு? கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏ கிட்ட இவர் கூட தானே வந்து நிற்காங்க. இவ்வளோ காலமாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து எத்தனை எம்எல்ஏ வந்து அவர் கூட ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து நின்றுருக்காங்க, நிற்கலையே. அதற்கு காரணம் என்ன? உடனே வந்து சொல்லியாச்சு, தேவரணத்தோட பவர் போச்சு, பாரு கவுண்டர் ஜாதி வந்து பவரை காட்டினாங்க. எப்போ அவன் வந்து அந்த அவங்க வந்து அந்தந்த ஜாதிக்கு வந்து எதாவது செஞ்சுருக்காங்கப்பா, தன்னோட ஊர் ஏரியா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எதாவது. இப்போ கொங்கு பெல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, இப்போ எடப்பாடி அவர்கள் எங்கே கொங்கு பெல்ட்டு சைடு ஃபுல்லாக அவர் தான் வந்து ஒரு வெயிட்டுங்கிற மாதிரி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சில் அளவுக்காவது வந்துட்டார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ வந்து நிற்காம், இப்போ தென் தமிழ்னு எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ்ல மதுரை தேனி இந்த சுற்று வட்டாரம் திருநெல்வேலி இந்த சைட்லலாம் எத்தனை பேர் அவருக்கு வந்து ஆதரவு தருவாங்க? தர மாட்டாங்க. ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே சமுதாயம் சார்ந்தவன், நான் இந்த சமுதாயத்துக்கு இதை பண்ணுறேன் இல்லாட்டி மறைமுகமாக இல்லை ஏதோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள எதுலேயுமே அவர் இறங்கலை. உடனே நீங்கள் எல்லோரும் வந்து என்னென்னலாமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க, சசிகலா அவர்களோட சேர்ந்து டிடி அவர்களோட சேர்ந்து திருப்பி ஏடிஎம்கே மீட் எடுக்கணும் அதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி என்ன ஒன்றும் பேசிட்டு போங்க. ஆனால் அங்கே சம்மந்தமே இல்லாமல் மறவர் அப்புறம் வந்து கவுண்டர் அதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி பிரச்சனைகளை இழுத்து விடாதீங்க. அது வந்து ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை, கட்சி சார்ந்த ஒரு விஷயம், ஒரு உள்கட்சி பூசல், அவங்க அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பார்த்துக்கிடுவாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, அப்புறம் இந்த ஜாதிக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அவன் கவுண்டர் ஜாதியாகவும் இருக்க மாட்டான், அவன் மறவர் ஜாதியாகவும் இருக்க மாட்டான், வேறு ஏதாவது சமுதாயமாக தான் இருப்பான். அவங்க அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து கமெண்ட் பயங்கரமாக, ஐயோ முக்குளத்து சமுதாயத்தை ஏமாத்திட்டாங்களேன்னு ஒரு பேர், இன்னொருத்தர் வந்து முக்குளத்து சமுதாயத்தை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க, இன்னொரு குரூப் வந்து என்ன பண்ணுறது கவுண்டர் ஜாதி தான் வந்து கெத்து கெத்து கட்டிட்டாங்க. டேய், இந்த பிரச்சனை ஏடிஎம்கே கட்சி பிரச்சனைடா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அறிவில்லாத அறிவுகட்ட கூமுட்டைங்க தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுது. இதை ஒரு சில அறிவுகட்ட முட்டாளுங்க அதை பற்றி திருப்பி திருப்பி பேசி அவனும் முட்டாப்பையலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்க என்னதுன்னு தெரியல. நான் அவங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள், ஒரு சில அரசியல் வன்மத்தோடு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் பின் நாட்களில் ஜாதிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வராமல் இனிமேல் நம்ம பார்த்துக்கிடணும்னா இந்த மாதிரிப்பட்ட பதிவுகள் எல்லாம் வந்து கடந்து போயிருங்க. அப்போ நீ ஏன்டா இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிற அப்படின்னு வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் எதுக்காக பேசுகிறேன்னா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இங்கே எடுத்து சொல்கிறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லை, வரமாட்டேங்காங்க, முன் வரமாட்டேங்காங்க. ஆனால் இந்த மாதிரி மறவர் சமுதாயம், அந்த மாதிரி கவுண்டர் சமுதாயம் அப்படின்னு வந்து போட்டு பதிவுகளை போடுறதுக்கு வந்து பல பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. நீங்களே இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லை ஒரு சில இதில் வந்து நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன் உங்கள் ஃபேஸ்புக் இதுகளை, எத்தனை பேர் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வன்மங்கள் ஒரு சில இதுகளை பேசியிருக்காங்க என்னென்னு. இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத விஷயங்கள், உண்மையை சொல்ல போனால் அந்த என்னது தேவையில்லாத ஆணிமங்கம் தெரியுமா, அந்த மாதிரி தான். புரிஞ்சுக்கோங்க மக்களே, அப்போ தான் நாளைய சமுதாயம் தலைமுறை இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொன்று,
இந்த மறவர் சமுதாயத்துக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன், அதாவது முக்குளத்தர் சமுதாயத்துக்கு, நீங்கள் திருப்பி திருப்பி வந்து யாராவது ஒருத்தரை வந்து வளர்த்து விடுவீங்க தலைவர்னு. அந்த தலைவருங்கிற ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் பின்னாடி போய் உட்காருவான், அந்த திராவிட கட்சிகளோட எப்படி சொல்லலாம் அடிவருடி, இல்லாட்டி அந்த திராவிட கட்சியின் விசுவாசியாக மாறிடுவான். கடைசியில் அந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து அவன் வரப்போகிறதில்ல, எதுக்குமே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி தான் வந்து இன்னி வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து முக்குளத்தர் சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்துக்குமே இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பொருந்த போது புரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாருமே. இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தரை நீங்கள் வளர்த்து விடுவீங்க, அவன் ஜாதி பேரில் வளருவான், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நான் அந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, நான்லாம் வந்து பொதுவான ஆளுப்பா அப்படிமா. பொதுவான ஆளாக இருக்கிறது வந்து நல்லது தான், வன்மை இல்லாமல் நல்லவனாக இருக்க நல்லது தான், ஆனால் அந்த ஜாதி பேரை வச்சு தானப்பா மேலே வரீங்க, அதுக்கடுத்து அந்த ஜாதிக்கே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா வந்து பொதுவானவனாக நீங்கள் வந்து யாருக்குமே நல்லது பண்ண மாட்டீங்க. அரசியல் லாபத்தோடு ஏதாவது வேணால் நல்லது பண்ணுவீங்க, மற்றபடி எந்த விஷயத்துலையும் எதுவுமே நீங்களாம் பண்ணவே மாட்டீங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி வந்து இந்த திராவிட கட்சிகள் பின்னாடியே போய் போய் விழுறதை விட எங்கேயாவது எவனாவது யாராவது ஆளுங்க இருப்பாங்கப்பா, உங்கள் ஏரியாவில் இருப்பாங்கப்பா. இந்த தடவை கூட உங்கள் ஊரில் இந்த மாதிரி எலெக்ஷன் கண்டஸ்டண்ட்டில் வந்து எத்தனை பேர் வந்து யார் இன்னார் என்னதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆ, ஒரு நாலு பேர், ஆ ரவுடி பெரியாள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, அப்புறம் இன்னும் ரெண்டு கட்சி, அது போக வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் நல்லவங்க நின்னால் கூட அவன் யார் என்னென்னு தெரியாது. அவன் வாங்கின ஓட்டு என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா 100-200 கூட வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒரு தகுதி உள்ள அந்த ஏரியாவுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ, இல்லாட்டி அவன் ஒரு எம்பியோ, இல்லை இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில பதவிகள்லாம் வர்ற அளவுக்கு தகுதியானாலும் இருப்பான். ஆனால் அவன் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல படித்த, எந்த கேஸும் இல்லாமல், தன் வாழ்க்கையில் வந்து எவனையும் வந்து ஏமாற்றி அந்த மாதிரிலாம் பல பண்ணாமல், அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளுங்க இந்த மாதிரி வந்து போய் நிற்க தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்களெலாம் நம்ம கண்டுக்கிட்டுறதில்ல. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில ஆளுங்கள் எல்லாரையும் நம்ம வளர விட்டுட்டு வளர்த்து வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம், ஐயையோ நம்ம ஜாதிக்கு அவர் எதுவுமே பண்ணலையே, ஐயையோ அவரை டம்மி ஆக்கிட்டேங்களே, சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்னும் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருப்போம். சரியா?